அன்பு நேயர்களே, நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்வது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு அணுகுமுறை. இது வந்து ஒரு 40 வருட காலம் இந்த ஜோதிடத்தின் அமைப்புகளையெல்லாம் அலசி ஆராய்ந்து இது எந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் உண்டு, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை ஏற்படும், அல்லது எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி என்பதை சொல்வதற்காகவும், அதில் எளிய பரிகாரத்தை சொல்வதற்காகவும், யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்வதற்காகவும், இந்த கிரகம் என்னதான் செய்யும் அப்படி என்பதை எல்லா ராசிக்கும் எடுத்து சொல்வதற்காகவும் தான் இந்த பதிவு. ரொம்ப எளிமையான பதிவு இது. இந்த ராகு கேது என்பது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ராகு வந்து ரிஷபராசியில் இருந்து மேஷராசிக்கு வருகின்றார், கிட்டத்தட்ட வந்துட்டாருன்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிகத்திலே இருக்கக்கூடிய அந்த கேது நவுந்து துலா ராசிக்கு வருகிறார். ராகு கேது பெயர்ச்சி எந்த அளவுக்கு அது நமக்கு பாதிக்கும், அல்லது எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், அதை சொல்கிறது தான் இந்த பதிவு. இந்த பதிவு ரொம்ப நுணுக்கமாக செய்யப்பட்ட பதிவு. காரணம், ராகு கேது ரெண்டு நோட்ஸ், ரெண்டு நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது. அது ரெண்டும் தீமையை தரக்கூடிய கிரகங்கள்ங்கிறது பொதுவான ஒரு விதி. ஆனால் தீமையை தரக்கூடிய இந்த கிரகங்கள் உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற 3, 6, 11 இருந்தால் அது நன்மையை தரும். அது போய் கேந்திரங்களிலோ இல்லாட்டி போனால் ஒரு லக்னத்தில் போய் உட்காருது, இல்லை 7ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்ததுன்னா அந்தந்த 7ஆம் இடத்தினுடைய காரகங்களை அது கெடுக்கும் அப்படிங்கிறது புது விதி. ஆனால் அது மற்ற கிரகங்களெல்லாம் இருக்குது இல்லையா, 2 கிரகம் மட்டும்தான் இருக்கா, ரொம்ப பேர் அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்கிட்டு கிடையாது. மற்ற கிரகங்களெல்லாம் எந்த இடத்துல இருக்குது, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறார், லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், அந்த லக்னத்தினுடைய வலு என்ன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது இது வந்து பொதுவாக, அதாவது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த ராசிகளெல்லாம் நல்ல சிறப்பான பலனை பெற இருக்கின்றன. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு கொஞ்சம் மத்தியமமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் கடகம், சிம்மம், மகரம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனராசி, மேஷராசி. மீனராசிக்கு குடும்பத்தில் வந்துடுறார் ராகு, வந்துடுறார் மேஷத்தில் ஜென்மத்திலேயே இருக்கிறார். ஆகையினால அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் கேது வந்துடுறார். எல்லாற்றிலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டுங்கிற மாதிரி இது எல்லாத்திலையும் உண்டு. ஆனால் இந்த மேஷராசிக்கு மொத்தமாகவே கெடுபலன்களை தருவாரா, மீனராசிக்கு மொத்தமாகவே கெடுபலன் தருவாரான்னா தரமாட்டார். ஒவ்வொரு ராசிக்கும் வேறு கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறுக்க புகழ்ந்து இந்த தீய பலன்களை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். உதாரணமாக எடுத்துக்கோங்களேன், இப்போ கடகராசி எடுத்துக்கோங்க. கடகராசிக்கு 5ல கேது வந்துடுறார் பஞ்சமஸ்தானத்தில், பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் அடிபடும். 10ல ராகு வருகின்ற பொழுது தொழில் முதலியவைகளெல்லாம் சில தடைகளெல்லாம் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். ஆனால் அதாவது 100 ரூபாய் போட்டோம்னா 70 ரூபாய் வருமா அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் இது ஜாக்கிரதை உணர்வை தருகிறது. இப்போ குரு பெயர்ச்சி நடக்க போகுது, குரு பெயர்ச்சி நேராக கடகராசியை தான் பார்க்க போகிறார். அப்போ ராசியை வலுவேற்றிடுவார். அப்போ என்ன பண்ணா இந்த ராகு செய்யக்கூடிய அந்த கெடுபலன்களை எல்லாம் குறைத்து விடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம், விருச்சிகம், மிதுனம் இவைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ மிதுனம்ங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அஷ்டமச்சனியால் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி 12ல ராகு இருக்கிறார், வியாதி, செலவு இதெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறார் மிதுன ராசி. கடந்த 1 வருடமாகவே மிதுன ராசி படாத அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ 11ல ராகு மாறும் பொழுது அவர்களுக்கு நல்ல தொழில் வரவு கிடைக்கும், நல்ல தனலாபங்கள் ஏற்படும். இப்படி கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 2 ராசி, மேஷராசி, மீனராசி, இவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 தரத்துக்கு 2 தரம் எதையும் யோசனை பண்ணணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. மனக்கவலைகள் அவர்களுக்கு வரும், சில கற்பனையான எண்ணங்கள் வரும், எதையும் பெரிதாக நினைப்பார்கள், மிக எளிதாக ஏமாந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்புறம் உட்கார்ந்துருக்கும்போது தப்பு தப்பான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். திடீர்னு யாராவது ஃப்ரெண்டுங்க சொன்னாங்கன்னுட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு வந்து ஒழுக்க குறைவாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் உடம்பு சரியாக கவனிக்காட்டி போனால் சில அறுவை சிகிச்சைகள்,
முதலியவைகளெல்லாம் அதுவும் செவ்வாயும் சனியும் போய் சேராங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த மாதிரியான சூழலாம் கட்டாயமாக வரும். சரி, நல்ல ராசிக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நல்ல வியாபாரம் அபிவிருத்தி அடையும், போட்டி பொறாமைகளெல்லாம் நீங்கும், எண்ணியது நினைவேறும், மனைவி குடும்ப உறவுகளெல்லாம் சுமூகமாகும், இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் விலகும், புத்திர தடைகள் விலகும். அடுத்தது இந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையான பலன்கள் ஏற்படும். இப்போ நான் தீமையான பலன்கள்னால் வேறு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மன ரீதியான சில சிக்கல்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா நம்ம திடீர் திடீர்னுட்டு நம்ம ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம், பெருசாக நினச்சி காலை வைப்போம், அது வாரிட்டு போயிடும். அந்த மாதிரியான சில விஷயங்கள், தொழில் விஸ்தாரம் பண்ணுவது, இவைகளிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களை நம்பும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். திடீர் திடீர்னு கையெழுத்து போட்டக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டு தானே கொடுத்துருவான்னுட்டு. இப்போ இருக்கிற சூழலில் இதெல்லாம் தடுக்கணும். இந்த மீனராசி அப்புறம் மேஷராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் பொதுவாகவே இந்த ராசிகள் அனைத்துமே இந்த ராகுகேது பெயர்ச்சியால் ஏதோ ஒரு விதத்திலே நன்மை அடையத்தான் போகின்றன. சிற்சில தீமைகளை வந்து நீங்கள் தெய்வ பலத்தாலும் சில விசேஷமான மந்திரங்களாலும் சில வழிபாட்டினாலும் தவிர்த்து கொள்ளலாம். இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, முடிஞ்சால் இந்த மீன மேஷராசிக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், அல்லது காளஹஸ்திக்கு போயிட்டு வரலாம். மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க காளஹஸ்திக்கு போயிட்டு வரலாம், கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க அல்லது அவங்களே இந்த பகுதிக்கு போகின்ற பொழுது ஒரு கல்யாணத்துக்காக கும்பகோணம் போகிறோம்னா பக்கத்தில் திருநாகேஸ்வரம் போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் ராகு கால துர்க்கை கோயில்கள், துர்க்கை கோயில் எங்கே இருந்தாலும் அங்கே ராகு காலத்தில் போய் வணங்கலாம். வெள்ளி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களும் ரொம்ப விசேஷமான நாட்கள், அன்னத்தை வழங்கலாம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அது பெரிய விஷயம். அது ராகு கேதுவனுடைய அந்த கெடு பலன்களை குறைப்பது. இதுக்கு மந்திரங்கள் இருக்குது, இந்த மிருத்யஞ்ச மந்திரமெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களெல்லாம் நிச்சயமாக குறையும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு கேது அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னுட்டெல்லாம் பயமுறுத்துவாங்க. முதல்ல ஜாதக பலம் என்னுட்டு ஒன்று இருக்குது, தசாபக்தி பலம் என்னுட்டு இருக்குது, மற்ற கிரகங்களுடைய பலன் இருக்குது, தனியாக ராகுவோ கேதுவோ எந்த விஷயத்தையும் முடிவெடுக்காது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள், நிம்மதியாக இருங்கள். கிரகங்கள்ங்கிறது நம்முடைய வினைகளை தீர்மானிக்கின்றன, அவைகளுடைய விளைவுகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அவைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடாது. அதை நீக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் திருக்கோயில்களிலே சென்று நீங்கள் நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எந்த ராகு கேது பகவானும் உங்களுக்கு தொல்லை தரமாட்டார்.